ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் பார்வதி, உங்களுக்கு பசங்க வச்சிருக்கிற அந்த ஒரு மரியாதை, அவங்க கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நான் இப்போ இல்லை நல்லபடியாக தான் சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் வந்ததுலேருந்து பார்த்தேன், ஒரு பையன் வயசு வித்தியாசம்லாம் எல்லாத்தையும் அவனே இவனே வாடா போடா நல்லா இருக்கிறாடி எப்படா இருக்கிறாடி அவனே இவனேன்ட்டு அவங்க எவ்வளோ பெருந்தனமே எடுத்துறேன். யோசிச்சு பாருங்க ப்ரோ, நம்ம ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் ஏண்டி நல்லா இருக்கேன்னு கேட்டால் த பாய்ஸ் அந்த மியூசிக்கோட. ஸோ அப்படி பெருந்தன்மையாக எடுத்து நாங்கள் எங்களை இது பண்ணிக்கிறோம். அண்ட் உங்ககிட்ட இன்னொரு ஆங்கரிங்கில் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, போகிறாங்க போயிட்டு ஏய் என்னடா நான் நல்லா இருக்கேனாடா அப்படின்னு கேட்குறாங்க, அவங்க பதிலே சொல்ல ஆ நல்லா இருக்கேனா தேங்க்யூடான்ட்டு வந்துடுறாங்க இவங்கள. ஆமாம், ஸோ நல்ல ஒரு விஷயம். அண்ட் எனிவே, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணோம், நல்ல சிறப்பாக இருந்தது. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து அது அந்த ஓமை கோஸ்ட் ஆடியோ லான்ச், சன்னி லியோன்லாம் வந்திருந்தாங்க. இப்போ சன்னி லியோன் வர முடியல, அதுக்காக ஆம்பளை சன்னி லியோன் ஜிபி முத்தண்ணன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ட்ரெய்லரை பார்த்தோம் ப்ரோ, ஆக்சுவலி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, உண்மையிலே மனதார வாழ்த்துக்கிறேன் ப்ரோ. அதில் அந்த எண்டு டைலாக், நான் நிறையா சில விஷயங்கள் நல்ல விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பட் அந்த எண்டு டைலாகை பார்த்ததுக்கப்புறம் எப்படா சொல்கிறதுன்னு ஆயிடுச்சு. என்னென்னா, இந்த மாதிரி ஆடியோ லான்ச் கூப்பிடும்போது சொன்னார், இந்த மாதிரி உங்களை கூப்பிட்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வந்து சரக்கு அடிக்க மாட்டீங்க தம் அடிக்க மாட்டீங்க தெரியும் ப்ரோ, ஒரு டீ டோட்டலர், அதனால தான் கூப்பிட்டேன்னாரு. நானும் இந்த கருத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். பார்த்தா டீசர் அந்த இது ட்ரெய்லரில் எண்டு டைலாகு, சரக்கு அடிக்கிறவங்களாம் 60-80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும், அடிக்காதவங்களாம் 40 வயசில் செத்து போயிடுறாங்கன்னு ஒன்று, இப்போ இதை சொல்லாமா வேணாமான்ற மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. பட் உண்மையிலே அது கெட்டது தான், யாரும் தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். அப்படின்னா புரியல, அவங்க எல்லாருமே டீ டோட்டல்லாம்பா. ஓ சூப்பர் ப்ரோ, முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடைக்கு போயிடக்கூடாது, இதை அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் படிக்கிற பசங்க, ஒருவேளை இங்கே யாராவது இருந்தீங்கன்னா, சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த வயசில் பண்ணக்கூடாது. இன்னொரு பெரிய தப்பு ஒன்று இருக்கு, லவ் பண்றது. என்ன தலைய, தயவு செய்து அந்த தவறை பண்ண வேண்டாம். இங்கே பல பேர் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் வந்திருப்பீங்க, படிக்கிற டைம்ல சொல்றேன், அதுக்கப்புறம் ஓகே அது நம்ம கையில் கிடையாது. பட் படிக்கிற டைம்ல அது தேவையில்லாம நம்ம டைம் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த தப்பை பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காமயே போயிடும். ஸோ அந்த டைம் படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, அது அந்த இந்த இதுக்காக சொல்றேன். ஸோ இந்த இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் அதான் இந்த இந்த டைலாக் இருக்குல்ல, இந்த சரக்கு அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்றத நான் காலேஜ்லாம் ஜென்ரலாக பேச போனால் சொல்லுவேன். அப்படி போகும்போது ஒரு காலேஜில் சொன்னார், அந்த ப்ரொஃபஸர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல சொல்லுவீங்களா சரக்கு அடிக்காதீங்க தம் அடிக்காதீங்கன்னு, எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், சார் இது லேடிஸ் காலேஜ் சார்ன்னு, இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லணுன்றார் அவரு. இல்லை இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இதில் கிடையாது சமம், ஆணும் பெண்ணும் சமம் சொல்லுவாங்க, அது கிடையவே கிடையாது. பெண்கள் எல்லாம் ஆண்களை விட பல மடங்கு மேலே தான் இருக்கீங்க. அது வந்து சும்மா ஒரு இல்லையா ப்ரோ? இல்லை ப்ரோ, இப்போ உங்களுக்கு அப்படி தான் நினைப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்து அந்த ப்ரெக்னென்சி டைம்லேருந்தே தெரியும். அதாவது நம்ம பர்சனலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, பட் அவங்க பிறந்ததுலேருந்தே ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அம்மாவாக ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்கிறேன், ஒரு அக்காவாக இருக்கும்போதும் சரி, சின்ன வயசு ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து டெய்லி அவங்க வேலையை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முடிச்ச உடனே வேலைகள் செய்யணும், திருப்பி கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் கஷ்டம். ஸோ இவ்வளவு சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டு தான் அவங்க வந்து நமக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது, பெண்கள்லாம் தெய்வத்துக்கு சமம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அண்டு அதான் ப்ரோ, ஒரு ஒரு பிரகாஷ் அவருடைய ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே சூப்பராக ஒரு சிறப்பான ஒரு ஆடியோ லான்ச்சாக இங்கே நடக்குது. இது வடபழனி ஏரியான்றதுனால சொல்கிறேன், இங்கே நிச்சயமாக நிறைய மேபி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு படம் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடக்கிறது, இந்த மாதிரி நடக்கிறது, ஃபஸ்ட்டு படம் வந்து கிடச்சி இவ்வளோ சிறப்பாக பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கனவுன்றது எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு ப்ரோ, உங்கள் ஃபேமிலி வந்திருப்பாங்க, ஸோ அவங்க ஒரு டைரக்டராக பார்க்கும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்றது எனக்கும் தெரியும். நீங்களாம் எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை எடுத்துக்கலாம், நிச்சயமாக கஷ்டப்பட்டால் யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம், அதுக்கான எல்லா ஸ்கோப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு. அண்டு ஹீரோ கம் ப்ரொடியூசர் சிவா ப்ரோ, இல்லை விஜய் சிவா, ஏன்னா உங்கள் பேரை நான் வந்தவொடனே கேட்டேன், யார் அது உங்கள் படத்துலேயே நடித்த ஒருவர் இந்த சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன்கிட்ட கேட்டேன்,
அவர் வந்து அவர் பேரு ஏதோ ரமேஷ் குமாரோ சிவகுமாரோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியல. நான் அப்புறம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் கோமலை. ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி கேட்குறேன் உங்க பேர் என்ன கோமல் தெரியுமே, இந்த நம்பர் வாங்கிட்டு நின்றாரு. நீங்கள் தான் சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்தாருன்னு பெருமையாக சொல்லிட்டு அஞ்சு நிமிஷத்தில் மறந்துட்டாரு. சரி விடுங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள் ப்ரோ. நான் வாழ்த்துற அளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் பார்த்த வரைக்கும் எனக்கு நான் ஒரு எனக்கு தெரிந்த இதில் ரொம்ப நல்லாவே இருக்கு ப்ரோ. இந்த இது வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக இது வரைக்கும் இந்த படம் எவ்வளோ வெளியே தெரிஞ்சதுன்னு தெரியாது, இதுக்கப்புறம் நிச்சயமாக வேறு லெவலில் ரீச் ஆகும் ப்ரோ. அவ்வளோ அருமையாக இருக்குது படத்தோட ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு நமோ நாராயண அண்ணன், உண்மையிலே அந்த டைலாக் என்ன சொன்னீங்க, கவர்மெண்ட்டு என்னது ரன் ஆகுறது எங்களை இந்த வரட்டும் ட்ரெய்லர் வரட்டும், நீங்கள் எப்படி ரன் ஆகுறீங்கன்னு பாருங்கள். ஸோ நல்ல வசனம். ஸோ அண்ணன் உங்களுக்கும் உண்மையிலே சொல்லும் போதே தெரியுது, எல்லோரும் சொன்னாங்க உங்களுக்கு சூப்பர் ரோல்னு சொல்லிட்டு, பார்க்கும்போதே தெரியுது ட்ரெய்லர்லேயே உங்களுக்கும் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த படம்னு தெரியும். அண்டு சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன் ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு, அந்த இதிலே பார்த்து அந்த குஷ்டு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல. ஸோ இல்லைண்ணே ஆ அதான். ஸோ அவரும் வந்து நல்ல ஒரு சாந்தினி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து இதிலேயே பார்த்தேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. மியூசிக்கும் சூப்பராக இருந்தது ப்ரோ, ஸ்பெஷலி நீங்கள் லாஸ்ட்டாக பாடினீங்க அந்த ரேப்லாம், அது ரொம்பவுமே பைசா வசூல், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே அவங்கவுங்க ஒர்க்கு, கேமராமேன், எடிட்டர், எடிட்டரும் நான் தான் பார்த்தோன்னே சொன்னேன், எடிட்டிங் அந்த கட்டிங் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களோட உண்மையான உழைப்புக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய்ஹிந். தேங்க்யூ சதீஷ் அவர்களே. ஒரு நம்ம வந்து ஒரு சில அஃபிஷியலான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் வந்து ரெட் ஹாட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டே தீரணும். தெரியும் நீங்கள் இது கேட்காம என்ன, அப்புறம் உங்கள் இன்டர்வியூலாம் பார்த்துன்னு வரேன். ஆமாம், அதாவது நீங்கள் சொல்கிறீங்கல்ல லைக் டீ டோட்லர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெருமையான விஷயம்தான், ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அமேசிங்கான அற்புதமான வந்து என்ன சொல்றது குடிமகன்களா வந்து இருப்பாங்க. அதுக்கு நான் ஒரு இதே சொல்றேன், ஒண்ணும் இல்லை அந்த ஸ்கூல் டைம் அந்த 12th டு அந்த காலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் நீங்க அடிக்காம இருந்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கப்புறம் அடிக்க மாட்டீங்க. அதுதான் வந்து கெடுறதுக்கான முக்கியமான டைம். அந்த டைம்ல நல்ல வேலையா நான் வந்து தப்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிச்சயமா வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம பண்ண மாட்டோம். இன்னொன்று இந்த குழந்தை இருக்கவங்க, இப்போதான் சின்ன குழந்தை, அவங்களாம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. மற்ற டைமோட இப்போ தான் அதிக பயம் வரும் அந்த குடிக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம இல்லைன்னா என்ன ஆவாங்கன்னு மட்டும் நினச்சி பாருங்கள். அப்பா அம்மாவை கூட நீங்கள் ரெண்டாவது அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைய நினச்சி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த தப்பை பண்ணவே மாட்டீங்க. அதுதான் அந்த டிப்ஸை தான் உங்கள்கிட்டருந்து வந்து நான் சொன்னால் நான் மாட்டிப்பேன். மக்கள் வந்து கேட்குறாங்க, இப்போ ஒருத்தர் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அண்ணன் நீ குடிச்சு தான் ஆகணும், நீ குடிக்கலன்னா நான் வீட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்றாங்க. சதீஷ் அவர்கள் எப்படியெல்லாம் மழுப்பி நீங்கள் எஸ்கேப் ஆவீங்க? அவன் போனா என்ன போகல, நான் பாட்டுக்கு போகிறேன். அவன் எங்கே இருந்தா எனக்கு என்ன, அதுவே ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தா எங்கே கேட்ட மாதிரியே இருக்கு. இது நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றீங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் சதீஷ் அவர்களே. சரி, ஒரு சம்பவம் நடந்தது, நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ப்ரோ நான் டாக்டர் சொன்னாரு குடிச்சா நான் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு, உண்மையிலே நம்பி அமுச்சு விட்டாங்க. ஆமா, சோ அந்த மாதிரி எதா இருந்தாலும் சொல்லி தப்பிச்சுக்கலாம், நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னா தப்பில்ல இல்லையா, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா. கரெக்ட். ஆனா அந்த செலிபிரிட்டி யாருன்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அவங்க ஆக்சுவலா சொல்லிடுறேன் சார், எல்லாம் கேக்குறதுனால சொல்லிடுறேன். அவங்க வந்து பேசிக்கா ஒரு விஜே, நல்லா படப்படன்னு பேசுவாங்க, நல்லா கலாட்டாவாக இருக்கும் அவங்க பேசுறது எல்லாமே. நான் யாருன்னு சொல்ல, அவங்க தான் எல்லாரும் போடா வரா வகை தொகை இல்லாமல் பேசுவாங்க. அதையும் மீறி நீங்க எல்லாரும் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணி அவங்களை நல்லா புகழ்ந்து பெண்களுக்கான சப்போர்ட்டை பண்ணுவீங்க, அவங்க தான் அது. ஏன்னா அது அவங்க மேல வச்சிருக்கிற ஒரு அன்புங்க, அப்பதான் வந்து அது ஒரு ஒருமையில வந்து வருது. எனிவே பதிலுக்கு நீங்க சொல்லாதீங்க, இல்ல நம்ம ஆண்கள் என்னைக்குமே வந்து அப்படி. எனிவே என்னைய வந்து செஞ்சது போதும், தேங்க்யூ சோ மச். ஹாய் எவ்ரிவன், வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது இப்ப நான் ஒதுங்கிக்கிறேன், நீங்க வந்து வேற மாதிரியான பெர்ஃபார்மர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த படத்துலயும் நீங்க வந்து ஜாலியா வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சுந்தரம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ பிஃபோர் டாக்கிங் அபவுட் குடிமகான் எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. நிஜமா? எல்லாம் உங்க ரசிகர்கள், ஏதோ இலவச இணைப்பு மாதிரி நான் வந்துறேன், என்ன பாக்குறேன் சார், எல்லாம் இவங்க ரசிக்கதானே மானத்தை காப்பாத்தினீங்கடா. எனிவே பட் ஸ்டில் உங்களுடைய பிரசன்ஸ் இந்த பிக் பாஸா இருக்கட்டும், நீங்க நிறைய தமிழ் சினிமால பண்ண அந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே
we have been watching da so nalla ungalkum oru padai irukudhu neenga da nariya vishayangal pannit irukringa nadipula oru chinna chinna da kudimagan patti vande solluga what's your experience nariya padangal pannit irukken nariya first directors padangal pannit irukken hi kanna adala prakash is very special siva முதல்ல ப்ரொடியூசரை சொல்லிடுறேன் ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் சொன்ன வார்த்தையை சொன்ன தேதிக்கு முன்னாடி கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ணுற ஒரே கம்பெனி சிவா அவங்க கம்பெனி அது கைத்தட்டுறார் பக்கத்தில் இருக்கிறவர் அவர் எனக்கு மேலே நிறைய படங்கள் நடித்து அந்த அனுபவத்தில் அவர் தட்டுறாரு ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லணும் ரெண்டாவது கேமரா நாங்கள்லாம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தை போக்கி 20 டேக் 30 டேக் வாங்கி எங்களுக்கு நடிப்பு நிறைய மெருகேற்றினவர் மெய்யேந்திரன் அதுக்கடுத்தது மியூசிக் டைரக்டர் த ஓடி வர்றார் பாருங்க யூத்ஃபுல்லாக உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி மியூசிக் போட்டிருக்கார் அவர் அருமை நண்பர் ஜிபி முத்து அவர்கள்